ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் இப்போ என்ன பேச போகிறேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான். யூபி யோதா வர்சஸ் பாட்னா பைரட்ஸ். நேற்று யூபி யோதா 3 பாயிண்ட்ல தோத்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 34-31 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நேற்று சுதாகர் விளையாடல, சப்ஸ்டியூட் கூட இல்லை. ஆனால் பாபுன்னு ஒரு தமிழ் பையன் விளையாண்டாப்ல, அவர் லெஃப்ட் கவர் 4 பாயிண்ட் எடுத்தார். இப்போ பர்தீப் நர்வால் அவுட் பண்ணார். பிளேட் வேல். எனிவே, என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்ததுன்னு பார்ப்போம். அந்த முதல்ல தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டேன். பவன் ஷராவத்தை கோமாக பேசியிருக்கேன். அதில் ஜாஸ்தி பிளேம் கேம் நடந்தது. இதில் அவ்வளோ பிளேம் பண்ணல. இனிமேல் பிளேம் பண்ணி என்ன போது நினச்சிட்டா இருப்பேருக்கு. கோச்சு பக்கத்தில் கோச்சும் பர்தீப் தான் உட்காந்தார். கோச்சை கேட்டாங்கன்னாப்பா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாட்னா நல்ல லீடில் போயிட்டாங்க, செகண்ட் ஹாஃப்லேயும் உங்களை ட்ரபிள் பண்ணாங்க, அதனால தான் தோத்துனீங்களா அப்படின்னாரு. அவர் சொன்னார், ஆமாம், அவங்களோட ஸ்டார்ட் வாஸ் நாட் குட், எங்கள் ஸ்டார்ட் சரியில்லை, ரொம்ப ஜல்தி ஓகேயா ஃபர்ஸ்ட் ஆல் அவுட்னா, ரொம்ப சீக்கிரமே ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆயிடுச்சு. டு கவர் தட் பாயிண்ட், அந்த ஆல் அவுட் பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணுறதுக்குள்ளே டைம் கடகடன்னு போயிடுச்சு, அண்ட் ரைடர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னார். டக்குன்னு சிம்பிளாக அவர் பிரதீப் நெய்ச்சாலா, இவர் பேரோட சொன்னார், பிரதீப் நர்வாலும் நெய்ச்சாலானா அவரும் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு. அண்ட் மிடில் டிஃபென்ஸ் நல்லா பண்ணாங்க நடுவில், அண்ட் அதனால தான் மார்ஜின் உங்களுக்கு 3 கம்மியாக தெரியுது. பட் ரைட்னால தான் தோத்தம், ரைடுக்கு வச்சு ஆறுங்க அப்படின்றார். ஏன்னா இப்போ பிரதீப் நாள் 4 பாயிண்ட் தான் நேற்று எடுத்தார், ரைட்னால தான் தோத்தனாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இதில், ஸ்டாட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கோச்சுக்கு நேற்று ரைட்டு 4 ரைடர் யூஸ் பண்ணாங்க யூபி. ஒன்று வந்து சிவம் சௌத்ரி 7 பாயிண்ட் எடுத்தார், பர்தீப் நர்வால் 4, ககானான்னு ஒருத்தர் அவர் ஒரு 4, அப்புறம் அனில்குமார் சப்ஸ்டியூட்டில் வந்தார் 3. இந்த 4 ரைடர் சேர்ந்து 18 பாயிண்ட் எடுத்தாங்க. விழுந்த 31 பாயிண்டில் 18 பாயிண்ட் இவங்க தான். இப்போ ரைடர் நெய்ச்சல்லான்னு எப்படி சொல்கிறது இல்லை, டிஃபென்ஸ் தான் அங்கே 13 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் 3 பாயிண்டில் தான் நீங்கள் தோத்தீங்க, கோச்சை கேட்டாங்க ஹவ் யூ ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னாங்க. அதான் திரும்ப அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டே ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுச்சு, அப்புறம் டிஃபென்ஸ் நல்லா பிரமாதமாக பண்ணாங்க. பட் ரைட் கார்னரும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் நல்லா டிஃபென்ஸில் ப்ளே பண்ண ஆளுக்கு 5 பாயிண்ட் எடுத்தாங்க. அவர் யாரும் சொல்கிறேன்னா, இதேஷ் அண்ட் சுமித், அவங்களோட ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர், அவங்க நல்லா விளாண்டாங்கன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொன்னார். அண்ட் அப்புறம் பாசிட்டிவ் சைடு என்ன தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னு கோச்சை கேட்டாங்க. ஏன்னா சிவம் அண்ட் ககானா ரெண்டு பேரும் நல்லா விளாண்டாங்களே, அதை பற்றி உங்களோட தாட்ஸ் அப்படின்னும் போது அவர் சொன்னார், யெஸ் நாங்கள் நிறையா சான்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம், நடுவில் அமிச்சு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமிச்சாலாம் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவங்க டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்றதுனால தான் நாங்கள் எடுத்தோம் ஆப்ஷனில், ஸ்டார்டிங்கில் சான்ஸ் கொடுக்கணும், ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம், லேட்டாக அனுப்ப இல்லைன்னு யாரும் சொல்கிறாரு தெரியல. மறைமுகமாக குறியீடு இருக்கோ, ஏன்னா நம்ம கோச் வந்து மாசான முத்து அல்லு சத்தீஷ்லாம் 5 நிமிஷத்துக்கு நடுவில் தான் அனுப்புவார். எனிவே அது ஞாபகம் வந்து அது சொன்னேன். ஸோ அதனால ஸ்டார்டிங்லேருந்தே இவங்க ரெண்டு பேரும் அமிச்சோம், அவங்க அதை பர்ஃபார்ம் ஆச்சோம், அவங்க ஸ்பீடு நல்லா இருந்ததுன்னாரு. இதுதான் கோச்சுக்கிட்ட கேட்ட 3 கேள்வி. நம்மள்கிட்ட வருவோம், யார், பிரதீப் நர்வால். அவர் எப்போதுமே ஏதாவது சேஷ்டைகள் பண்ணிகிட்டே இருப்பார். நேற்று அவ்வளோ சேஷ்டை பண்ணல, நல்ல மூடில் இருந்தார் நினைக்கிறேன். அவரை கேட்டார், என்னப்பா வாட் யூ சே அபவுட் சிவம், அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லு. ஏன்னா நேற்று ஜாஸ்தி எடுத்தது அவர் தான், சிவம் சௌத்ரி 7, அண்ட் செகண்ட் ரைடர் வந்து 7 பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, செகண்ட் ரைடரே 7 பாயிண்ட் எடுக்கிறாரு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தான் அர்த்தம் இன்டைரக்டாக அதை கேள்வி. ஏன்னா அவர் 4 பாயிண்ட் தான் எடுத்தார். பிரதீப் நர்வால் யோசிச்சுட்டு அவர் சொன்னார், அவர் ரொம்ப நல்லா விளையாண்டார், ஜப்பி ஜரூரத்து படி ஒரு பாயிண்டில் இல்லைக்கியா, அதான் எப்பப்போ தேவைப்பட்டதில் அப்போல்லாம் சிவம் பாயிண்ட் எடுத்தார் அண்ட் ஒத்துக்கிட்டாரு, நான் சரியாக விளையாடல இன்றைக்கி, என்னை நல்லா கவர் பண்ணார் பாயிண்ட்ஸில், ஐ எம் நாட் டூயிங் வெல் டுடே, இன்றைக்கி நான் சரியாக விளையாடல, அதனால் அவர் கவர் பண்ணாருன்னு ஃப்ராங்காக ஒத்துப்பார், அதெல்லாம் ஃப்ராங்காக சொல்லுவார். அப்புறம் கேட்டாங்க, உன்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஃபஸ்ட் ஹாஃபில் கடைசியில் தான் வந்தது, செகண்ட் ஹாஃப்லேயும் 3 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது, என்ன ஆப்போனண்ட் கண்டுபிடிச்சாங்களா அவன் வீக்னஸை, அந்த கவரில் ஒருத்தர் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாரேன், அந்த கவர் அவுட் பண்ணது பாபு, அவர் தான் மீட் பண்ணுறாங்க, நீங்கள் பேர் சொல்லலை, லெஃப்ட் கவர் விளாண்டது அங்கே பாபு நம்ம தமிழ் பையன் விளாண்ட 4 பாயிண்ட் எடுத்தார். அவர் சொன்னார், என்னே வீக்னஸ்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கால் கீழே முட்டி கீழே பிடிச்சிட்டாங்க, என்ன அவுட் ஆகிட்டேன், திரும்ப திரும்ப அங்கேயே பிடிச்சாங்க, கண்டினியூ செல ஆயா நான் அவுட் ஆகிட்டேன், அவ்வளோதான், சிம்பிளாக பேசி முடிச்சிட்டார். எனக்கு வீக்னஸ் இருந்தால் தானே அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, அதான் வீக்னஸே இல்லைன்னு, தப்பாக எழுதுனதானே அலி ரப்பர் தேவை, அதான் தப்பாகவே எழுத மாட்டேன்னு, அந்த மாதிரி ஒரு கோட்டு. ஏனிவே அது என்னோடய கோட்டு. இதுதான் பர்தீப் நர்வால் சொன்னார். பாவம் அவங்க கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர் இது ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்காமல் விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, என்ன தான் தலைவர் ஜடேஜா மண்டே போட்டு உடைச்சாலும் 10 வருஷமும் ஐசிசி கப்புக்கே கிடைக்கல இல்லையா, அது மாதிரி தான் அதுவும். டாப் கிளாஸ் பிளேயரு பாட்டமில் இருக்காங்க, டாப் கிளாஸ் டீம் தமிழ் தலைவாஸ், 10, 11, 12 பாருங்கள், நம்ம 3 பேர் தான் இருக்கோம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு, அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் வருது ப்ரிவியூவில், யெஸ் என்ன ப்ரிவியூமிங்க, தமிழ் தலைவாஸ் பெங்களூர் புல்ஸ் நாளைக்கு இருக்குல்ல, ரைட், எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். பொறைய பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.